பதிவு 49 உலகெங்கும் உள்ள அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் இந்த பதிவின் வாயிலாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இந்த அலைவரிசையை பின்தொடர்கிற அனைத்து பதிவு பயனர்களுக்கும் அடியனின் மனமார்ந்த நன்றிகள். குடியுரிமை திருத்த சட்டம் இந்தியா முழுவதும் ஒரு பெரும் கலவரத்தை, ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். கடந்த 2 வாரங்களாக வடகிழக்கு மாநிலங்களில் துவங்கின இந்த போராட்டங்கள் இந்தியாவின் பல பகுதிகளுக்கு அது நீண்டு விரிந்து பறந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு அதிகப்படியான இளைஞர்கள் இறங்கி போராடக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பெண்கள் இறங்கி அவர்கள் போராடுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய எதிர்கால சந்ததிக்காக போராடுவதாய் பேசுகிறார்கள். படித்த பெண்கள், நன்கு ஒரு பணியில் இருக்கக்கூடிய, உயர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பெண்கள் என்று சொல்லி எல்லோருமே வீதிக்கு வந்து போராடக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு பார்க்க முடிகிறது. சமீபத்தில் திரு ராமச்சந்திர குஹா என்று சொல்லக்கூடிய வரலாற்று ஆய்வாளர் பெங்களூரிலே அவர் கைது செய்யப்பட்டது. பல்வேறு தரப்பினரிடத்தில் அது ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை அரசின் மீது ஏற்படுத்தியது. இன்னும் சொல்ல போனால் கண்டனத்தை அவர்கள் பதிவு செய்திருக்கின்றனர். இது மாத்திரமல்ல, நடிகர்கள் கூட கருத்து விமர்சனங்களை சொல்லி வருகின்றனர். இதற்கிடையில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் இதை வன்முறை கூடாது என்பதாக சொல்லிய பதிவு மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளானது. அது ஒரு திசை திருப்பலாகவே பார்க்கப்படுகின்றது. இதுவெல்லாம் போய்கொண்டிருக்கும் பொழுது பல்வேறு பேர் தங்களுடைய உயிர்களை இழந்திருக்கின்றனர். இந்த போராட்டத்தின் விளைவாக சில இடங்களில் காவல்துறையினரை திட்டமிட்டு சில கலவரங்களை ஏற்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. சில காணொலிகளை பார்க்கும் பொழுது அவர்கள் கற்களை எடுத்து வீசுவதும் வாகனங்களை சேதப்படுத்துவதையும் பார்க்கவும் நேர்கின்றது. அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனாலும் கூட இவ்வளவு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இது வெளிநாடுகளிலும் இதன் தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். சமீபத்தில் மலேசியாவிலே இஸ்லாமியர்களுக்கான உச்சி மாநாடு ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அது 2ஆம் நாளிலே அதனுடைய மலேசியாவின் பிரதமர் திரு மகாத்தீர் முகமது அவர்கள் பங்கு கொண்டு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். அப்பொழுது அவர் வெளியிட்ட கருத்து சர்ச்சைக்கு உள்ளாகியிருக்கிறது. அது கவனத்தை பெற்றிருக்கிறது. என்னவென்றால், அவர் ஒரு மலேசியா என்பது ஒரு இஸ்லாமிய குடியரசு. அங்கு பல்வேறு மாநிலத்தை சேர்ந்த பல்வேறு நாட்டை சேர்ந்த மக்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழர்கள் அதிக அளவில் வசிக்கின்றனர், சீனர்கள் அதிக அளவில் வசிக்கின்றனர், இந்தியாவை சேர்ந்த மற்ற ஒரு சில மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் அங்கு இருக்கிறார்கள். இதில் குறிப்பாக அவர் பேசின காரியம் என்னவென்றால், இந்தியாவினுடைய இந்த குடியுரிமை திருத்த சட்டமானது மலேசியாவிலே நாங்களும் இந்தியாவை போன்று செயல்படுத்தினால் இங்கு இருக்கக்கூடியவர்களின் நிலை என்னாகும் என்பது உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் இந்தியா மத சார்பற்ற நாடு என்று தன்னை சொல்லிக்கொண்டாலும் அவர்கள் இப்பொழுது செய்திருக்கக்கூடிய இந்த குடியுரிமை திருத்த சட்டமானது மத சார்பின்மைக்கு எதிராக அமைந்திருக்கிறது. இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய அந்த சிறுபான்மையினருக்கு எதிராக அவர்களுடைய குடியுரிமையை பாதிக்கும் விதமாக இது அமைந்திருக்கிறது என்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். இது மிகுந்த வேதனையை தருகிறது என்பதை தான் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இதை குறித்து இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் சொல்லும் பொழுது திரு மகாத்தீர் முகமது அவர்கள் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் இப்பொழுது 2வது முறையாக அவர் தலையிட்டு அவர் கருத்து கூறியிருக்கிறார். குறிப்பாக காஷ்மீர் விவகாரத்தின் பொழுது சில மாதங்களுக்கு முன்பு அவர் கருத்து கூறியிருந்தார். இப்பொழுது அது ஒரு இஸ்லாமிய பிரச்சனையாக பார்த்து கருத்து சொல்லியிருந்தார். இப்பொழுதோ மறுபடியும் குடியுரிமை திருத்த சட்டத்தை குறித்ததான ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இது ஏற்கத்தக்கது அல்ல என்பதாக சொல்லி தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினர். இப்படி உலக நாடுகளினுடைய கவனத்தை, அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளினுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமான போராட்டங்கள் தற்சமயம் இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. ஆனால் அரசோ இதை குறித்து சற்றும் கவலை கொள்வதாக தெரியவில்லை. அதை திரும்ப பெறுவதற்கான எந்த முன்னெடுப்பும் எடுப்பதாக தெரியவில்லை. இப்பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள், தங்களுடைய அந்த சட்டத்தை திருத்திக் கொள்வதற்கு நீங்கள் யார் வேண்டுமானாலும் ஆலோசனை சொல்லலாம், அதற்காக அரசு அதிகாரிகள் மிக தீவிரமாக அந்த சட்டத்தை வடிவமைப்பதற்கு செயல்படுத்துவதற்கான முனைப்பிலே அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள். உங்களுடைய கருத்துக்கள் சட்டமாக்கப்பட்ட பின்பும் கூட வரவேற்கப்படுகின்றன என்பதாக உள்துறை அமைச்சகம் சொன்னதாக தகவல் இருக்கிறது. இப்படி இருக்கும் தருவாயில் 1000% உண்மை சரிதான் என்று சொல்லி பிரதமர் அவர்கள் இந்த சட்டத்தை அவர் ஆதரித்து பேசியிருக்கிறார். இந்த ஒரு ஆதரவு நிலையில் பாஜகவை சேர்ந்த தமிழக பாஜகவானது நேற்றைய தினத்தில் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இதை ஆதரித்து விளக்கக் கூட்டங்கள் நடத்தியிருக்கின்றன. அதிலே முக்கிய தலைவர்கள் அனைவருமே அதிலே பங்கெடுத்திருந்தனர்.
ஆனாலும் இது உண்மையில் சரிதான் என்றால் ஏன் விளக்கம் தர வேண்டும்? இது சரிதான் என்றால் ஏன் இதற்காக ஒரு போட்டி ஆர்ப்பாட்டம் ஏற்படுத்தப்பட வேண்டும், போட்டி விளக்க கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இதற்கு இந்த ஒரு நிலையிலே மலேசிய பிரதமர் திரு மகாதீர் முகமதினுடைய கருத்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக, முதன்மை வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறவாமல் கருத்துப்பட்டியில் பதிவிடுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பதிவை பார்த்ததற்காக மிக்க நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.